நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நெருக்கத்தில் இருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தரும் தெய்வமாய் நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். நெருக்கம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கின்றோம். ஒரு மனிதரை எவ்வாறு ஒரு கயிறினால் நாம் கட்டுகின்றோமோ, அவரை அந்த உடலை கயிறினால் நாம் கட்டக்கூடிய வேளையிலே அந்த கட்டில் இருந்து அவர் வெளியே வர முடியாது. மற்றவர் போய் உதவி செய்து அந்த கட்டை அவிழ்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த உடல் முழுவதும் ஒரு நெருக்கத்தில் இருக்கும். அதே போல் ஒரு மனிதன் முச்செடிகள் நடுவிலே மாட்டிக்கொண்டான் என்றால் அந்த முச்செடிகள் அவனை நெருக்கி கொண்டு இருக்கும், அதில் இருந்து வெளியே வர முடியாது. மற்றவர்களுடைய உதவி தேவை அந்த நெருக்கத்தில் இருந்து மனிதனை வெளியிலே கொண்டு வருவதற்கு. எனவே அந்த நேரத்தில் நாம் ஒரு விடுதலை இந்த இடத்தில் பெற்றுக் கொள்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சிக்கல் என்கின்ற நெருக்கத்தில் இருந்து நாம் வெளியிலே வர வேண்டுமே என்றால் அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய நற்கருணை நாதர். அருமையான வார்த்தையினால் பேசியிருக்கின்றார், நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் என்று சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கங்கள் இன்னங்கள் சூழ்ந்து கொண்ட வேளையிலே இருளில் நடந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கை அவர்களால் வெளிச்சத்திற்கு வர முடியவில்லை. வாழ்க்கை முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. அந்த நெருக்கடியான வேளையில் அவர் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். நம் ஆண்டவராகிய கடவுளை நோக்கி குரல் எழுப்பி அவரிடம் கேட்ட வேளையிலே அவரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அந்த நெருக்கத்தில் இருந்து விடுதலை செய்தார். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தில் இருப்பவர் நம் ஆண்டவராகிய கடவுள். மூவொரு தெய்வமும் கூடாரம் அமைத்து நம்முடைய உள்ளத்தில் இருக்க அவர் விருப்பப்படுகின்றார். ஏனென்றால் அவர் மனிதரை தேடி வந்தார். மனிதர் முதலில் கடவுளை தேடி செல்லவில்லை. ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்த உடனே ஆண்டவராகிய கடவுள், தந்தை கடவுள் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை தேடி வந்து அவரோடு பேசுகின்றார். ஆதாம், நீ எங்கே இருக்கின்றாய் என்றே சொல்லி ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். ஆண்டவருடைய குரலை கேட்டவுடனே அவன் வெட்கம் அடைந்து தன்னை ஒரு புதருக்குள் கொண்டு மறைத்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, அதே போல் நெருக்கமான சூழ்நிலைகளில் உங்களை நீங்களே மறைத்து கொண்டு இருக்கிறீர்களா? எவ்வாறு ஆதாம் ஆண்டவருடைய குரலுக்கு பயந்து தான் உடலில் துணி இல்லாமல் இருக்கிறேன் என்றே சொல்லி தன்னை மறைத்து கொண்டானோ, அதுபோல் உங்களுடைய நெருக்கங்களை ஆண்டவிடம் அறிக்கை இடாமல் நீங்கள் மறைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும். எனவே அந்த நெருக்கங்களில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கத்தில் மாட்டிவிட்டீர்கள் என்றே சொல்லி அறிந்து மாட்டிக்கொண்டீர்கள் என்பதை அறிந்து ஆண்டவரிடம் நீங்கள் வந்து ஒப்புரவாகக்கூடிய வேளையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையின் வழியாக உங்களுக்கு உண்மையிலும் உண்மையுமாக விடுதலை கொடுப்பார். அவர் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டபடியினால், உங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டபடியினால், அந்த கல்வாரியில் ரத்தம் சிந்து உங்களை மீட்டபடியினால் அவர் உங்களை நெருக்கத்தில் இருந்து விடுதலை தருவார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களாம், உள்ளத்தில் இருந்து வைத்துக் கொண்டு ஒரு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களாம். ஐயோ, என்னுடைய பிரச்சனைகளை நான் யாரிடம் சொல்லுவேன், என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்கள் யார், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நேர்மையான மனிதர் இருக்கிறாரா என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்களாம், ஏமாந்து போய்விட வேண்டாம். உங்களுக்காக நேர்மையாக நற்கருணையில் இருந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மெய்யான தெய்வனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைதான் திருப்பாடல்கள் 13 அதிகாரம் 2 நாம் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன், நாள் முழுவதும் இதய
என் இதயம் துயருறுகின்றது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எத்தனை நாட்கள் நீங்கள் போராட்டத்தோடு இருக்கிறீர்கள், எத்தனை நாட்கள் அதை உங்கள் உள்ளத்தில் நிறுத்தி நீங்கள் மன வேதனையோடு இருப்பீர்கள், துயருற்று கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் இதய துடிப்பை அறிந்து கொண்ட மூ ஒரு கடவுளாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக்கொடுங்கள். ஏன் நீங்கள் வழக்கம் அடைய வேண்டும், ஏன் நீங்கள் நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும்? நெருக்கம் மனவேதனையை உருவாக்கும். அதனால் உடைய வாழ்க்கையில் டிப்ரெஷன் என்கின்ற ஒரு நோய் வரும். அதை நம்முடைய உள்ளத்தில் வைக்கக்கூடிய வேளையிலே அழுது தீர்க்க வேண்டுமே என்றால் நற்கருணைக்கு முன்பாக வாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அதில் கண்ணீர் சிந்தி நீங்கள் ஜெபியுங்கள். அந்த வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்பார். இஸ்ரவேல் மக்கள் அந்த பார்வோனின் பிடியில் இருந்த வேளையிலே அவர்கள் கூக்குரலிட்டு அழுதார்கள். ஆண்டவரே, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றோமே, இவர்கள் எங்களை முழுமையாய் வேலை வாங்குகிறார்களே, உமக்காக நாங்களால் எதையும் செய்ய முடிய நெருக்கத்திலும் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அதே போல் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் நெருக்கத்தோடு இருக்கலாம். என்னுடைய உள்ளம் முழுவதும் வேதனையுற்று ஒரு கல்லை வைத்து அழுத்தியது போல் மன பாரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, இதற்கு முடிவு சொல்ல யாராவது உண்டா? இந்த நெருக்கத்திலிருந்து வெளியிலே கொண்டு வர ஒரு மனிதர் எனக்கு கிடைக்க மாட்டாரா என்று நீங்கள் நினைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நான் அதை செய்ய திட்டமாய் இருக்கின்றார். திருப்பாடல்கள் 9:9 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரை அடைக்கலாம், நெருக்கடியான வேளைகளில் புகழிடம் அவரே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நெருக்கடியான வேளையில் உங்களுக்கு புகழிடம் அவரே, வேறு யாரும் இந்த உலகத்தில் இல்லை. விண்ணகத்திற்கு கீழ் மண்ணகத்திற்கு மேல் இயேசு என்கின்ற ஒரே ஒரு நாமம் மட்டும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, வேற எந்த ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. எனவே ஒடுக்கப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கலமாய் இருப்பதும் ஆண்டவராகிய கடவுள். நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளில் நெருக்கப்பட்டு இருக்கலாம், கடன் வாங்கி நெருக்கப்பட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு இழப்பின் காரணமாக நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை ஏமாற்றியதனால் நெருக்கப்பட்டு இருக்கலாம், செல்வங்கள் எல்லாவற்றையும் நோய்க்காக செலவழித்து நெருக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் நாளில் விடுதலை தர சித்தமாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை தேடி வர வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்மை படைத்திருக்கின்றார். எரேமியா 31:13 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், உங்களுடைய அழுகையை அவர் மகிழ்ச்சியாய் மாற்றப் போகின்றார். ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக, அந்த பாலன் இயேசுவை ஆராதிப்பதற்காக நம்மை இந்த 4 வாரங்களும் நம்மை தயார் செய்து கொண்டு இருக்கின்றோம். எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது விண்ணகமே மகிழ்ச்சி கொண்டது போல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பாலன் இயேசுடைய முகத்தை பார்க்கக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி வேண்டும். அதை விட்டுவிட்டு கிறிஸ்துமஸ் வருகின்றது, நியூ இயர் வருகின்றது என்று சொல்லி நாம் நன்றாக குடித்துவிட்டு மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்துவிட்டு நல்ல ஒரு பாவசங்கீர்த்தனம் செய்யாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய வேளையிலே நெருக்கத்தில் இருந்து வெளியே வர முடியாது. உபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாகி நம்முடைய உடலுடைய உறுப்புகளை இழந்து விபச்சாரத்திற்கு அடிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரை தேடி வரக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முதலில் பாவத்திலிருந்து வெளியிலே வந்து மனம் மாறி ஆண்டவரிடம் ஒப்புரவாக வேண்டும்.
அப்பொழுதுதான் அந்த பாலன் இயேசுவை தரிசிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதனையில் இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அதை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். துன்பத்திற்கு பதிலாக அவர் இன்பத்தை உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, தவறி போய்விடாதபடி, விழுந்து விடாதபடி எழுந்து ஆண்டவரிடம் நாம் வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை நான் விழுந்து போயிருக்கின்றேன். ஆனாலும் வாரத்திற்கு ஒரு முறை என் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு குருவானவரை பார்த்து நான் பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய பழக்கத்தை நான் இன்னும் என்னுடைய உள்ளத்தில் வைத்து இருக்கின்றேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். நான் பாவம் செய்து ஆண்டவருடைய பெயரை நான் கெடுத்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். ஆனாலும் எனக்கு எதிராய் அநேக பேர் செயல்படுகிறார்கள். அந்த நேரத்திலும் கூட, அந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலும் கூட என் ஆண்டவர், என் தகப்பன், என் தாயாய் இருக்கக்கூடிய என் நக்கர்ணை நாதர் என்னோடு கூட இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். ஒடுக்கப்பட்ட நேரத்தில் ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்று நான் அழுது புலம்பிய நேரத்திலும் கூட நற்கர்ணையில் இருக்கக்கூடிய, அந்த டபர்நாக்களில் இருக்கக்கூடிய, நற்கர்ணை பேரில் இருக்கக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்ததை நான் உணர்ந்திருக்கின்றேன், அறிந்திருக்கின்றேன், அனுபவித்திருக்கின்றேன். எனவே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இதோ நற்கர்ணையில் இருக்கின்றார். அவர் உங்களை நெருக்கடியில் இருந்து விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். எரேமியா 31:25 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் சோர்வுற்று இருக்கலாம், இந்த நாளில் புத்துயிர் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். வாடிய நெஞ்சத்தோடு இருக்கலாம், கவலைக்கு மேல் கவலையை நீங்கள் உங்களுக்குள்ளே சுமத்தி கொண்டு நீங்கள் வாடி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் ஒரு விடுதலை கொடுக்க போகின்றார். நெருக்கடியான சூழ்நிலை எடுத்து மாற்றப் போகின்றார். இதய துடிப்புகளை அறிந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து செயலாற்றப் போகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, சிறிது நேரம் என்னோடு இணைந்து ஜெபித்து ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்களா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, உன்னுடைய நெருக்கத்தில் இருந்து நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து அந்த வார்த்தையின்படி எங்களோடு பேசி எங்களை தெளிவுபடுத்தி ஆண்டவரே உம்மை நோக்கி வர நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக நாட்கள் நாங்கள் வேதனையுற்று எங்களுக்குள் போராடிய நாட்கள் உண்டு தகப்பனே, ஆனால் நீர் அந்த போராட்டங்களுக்கு முடிவு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக மக்கள் எங்களை ஒடுக்கி இருக்கிறார்கள். நெருக்கடியான வேளையில் கூட எங்களோடு கூட அமர்ந்து எங்களை குறித்து அவதூறாய் பேசி இருக்கிறார்கள். அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் எங்களை அதிகமாய் தள்ளி இருக்கிறார்கள். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதன் மூலம் நான் அழுது புலம்பிய நாட்கள் உண்டு தகப்பனேன். நாங்கள் அழுது புலம்பிய நாட்களில் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்று, துன்பத்திற்கு பதிவாக இன்பமே வருகின்றது என்கின்ற ஏக்கத்தோடு இருந்த நாட்களும் உண்டு தகப்பனே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசி ஆண்டவரே உடைய வேதனை எடுத்து மாற்றியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒடுக்கப்பட்டு இருந்த எங்கள் சூழ்நிலைகளை எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. நெருக்கடியான வேளையில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் நீரே எங்களுக்கு உங்களிடம் தேடி வந்த பொழுது அடைக்கலமாக இருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அழுது புலங்கிய நாட்களில் உமது கரம் எங்களுடைய கண்ணீரை துடைத்தது நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறோம் சுவாமி. நீரே எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கின்றீர். சோர்ந்து போயிருந்த உள்ளத்தோடு இருந்த எங்களை நீர் தொட்டு புத்துயிர் அளித்ததற்காக ஸ்தோத்திரமானவரே. வாடிய நெஞ்சத்தோடு வாழ்ந்த எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன், கலங்காதே நான் உன் கடவுள் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தியதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அநேக குடும்பங்கள் இன்னும் நெருக்கத்தில் இருக்கின்றன சுவாமி, வேதனையில் இருக்கின்றன சுவாமி.
கண்ணீரை இருக்கின்றன சுவாமி. ஆண்டவரே சோர்ந்த உள்ளங்களோடு இருக்கிறார்கள் சுவாமி, ஆறுதல் அடையாமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே மகிழ்ச்சியை இழந்து போய் இருக்கிறார்கள் சுவாமி. நெருக்கடியான வேளையில் புகழிடம் தேடாதபடி இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே அந்த எல்லா மக்களையும் நீர் கருணைக்க நோக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். நீர் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து நெருக்கடியான வேளையில் அவர்களை பலப்படுத்தி அமைதியும் சமாதானம் மகிழ்ச்சியும் கொடுத்து சந்தோஷத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா என்று நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக பிள்ளைகள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறார்கள். திரு பாடல்கள் 118 அதிகாரம் 8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுளிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் வந்து இருக்கின்றோம், உம்மிடம் தஞ்சம் புகுந்து இருக்கின்றோம். ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து நெருக்கடியான வேளையில் இருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சில நேரங்களில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல்லை போல் இருக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்தில். நீர் சொல்லியிருக்கின்றீர், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று சொல்லி. ஆம் தகப்பனே, நீர் எங்களை மூளைக்கல்லாய் வைக்க திட்டமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலையில் எங்களுடைய ஜபங்களை கேட்டு தடைகளை மாற்றி நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை இப்படி நாமும் மச்சிக்கப்படுவதாக, இப்படி ராஜ்யம் அருகில் உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு அழைத்திரளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும், எங்களை சோதனை விடாதையும் தீமையிலிருந்து வச்சித்திரளும். ஆமே. அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவை, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நெருக்கத்தில் இருந்த நேரத்தில் வான தூதர்கள் தோன்றி ஆறுதலாய் இருந்தது போல் எங்களுக்காகவும் அது மகனிடம் பரிந்து பேசி நெருக்கமான சூழ்நிலைகளில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜேஷ்ட மரியே சர்வேஸ்வரே மாதாவே, பாயலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார், நெருக்கத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார். இந்த நேரத்தில் அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. ஆமென்.